हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। ना उंग डेली तमिल अच्छी इनकी नम्बर चैनल में वीडियो पाकपो अब पाता वेट लॉस पी रोम ना आट लास्ट ना वो स्टार्ट पड़ोबाद डयटा वो ना वो फालो पड़े पीता वो शेयर पड़पे कंपा उ नम चल के नहीं प्लीज सब्सक्राइब सब्सक्राइब ना फ्यूचर पड़े वीडियो नोटिफिकेशन वो वीडियो नहीं स्किपा पारें कंपा उ ना ईडिया कांग वीडियो को डयट अब पाक फर्स्ट नम्बर वो वेट लॉस पड़नों नैक फर्स्ट नम स्टम वो क्लियर पड़े अदा नम्बर डयटे वो नमक वो सूपर रिजल्ट स्टम ना एपी क्लियर पड़े अभी ना और वीडियो वो डीटेलटा को लिंक वो डिस्क्रिप्शन को प्लीज चेक अवट पड़ो पड़े अदक वेट लॉस डयटे वो सूपर वर्क वांग फ्रेंड्स इतना ना इन फालो पड़ी वो वन मंत्र वो फाइव केजी कुछ पीसपो इंटरमिटेंट फास्टिंग इतना वो ना वो कड़पिड़े इंटरमिटेंट फास्टिंग और वह व्रत मुत मुना और नाल वो पा सब नेर वो नम्बर सापो सब नेर व्रतम इतना कणक इतना इत वेमें वो फालो पड़ला नम उड़ वो डीहड्रेट आई नम उड़ियर आगदुकेरेजु ना बाडिया पड़े ना और एनर्जी क्लियर नम्बर बाडिया वचक ना हेल्प पड़ो इत इंटरमिटेंट फास्टिंग पी पेल इंटरमिटेंट फास्टिंग वो ना वो इष्ट कणक पदनाष्ट अंतरि ना वो கணக்குகளுக்கு 16 இஸ்டி 8 இது வந்து எப்படினா 16 மணி நேரம் வந்து நம்ம விரதமா இருக்க போறோம் 8 மணி நேரம் வந்து நமக்கு தேவையான கலோரிகளை நம்ம வந்து சாப்பிட போறோம் மேக்ஸிமம் வந்து 1200 கலோரிகள் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதுதான் வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஓவரா வந்து நம்ம ஃபீட் பண்ணிர கூடாது அந்த 8 மணி நேரத்துல வந்து நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே நம்ம இருக்க கூடாது அதுபோக இந்த இஷ்ட கணக்குகள் வந்து நிறைய இருக்கு சொன்ன நிறைய பேர் வந்து 18 மணி நேரம் விரதம் இருந்துட்டு மிச்ச நேரம் வந்து நமக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் 24 மணி நேரம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடாம இருந்துட்டு விரதமா இருந்துட்டு மிச்ச அப்புறமா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து இஷ்ட கணக்குகள் இருக்கு ஆனா 16:8 தான் வந்து ரொம்பவே பெஸ்டான ஒரு ஃபாஸ்டிங் டைமிங் இந்த 16:8 ல வந்து 16 மணி நேரம் வந்து நம்ம விரதமா இருக்க போறோம் அந்த விரதமா இருக்க டைமிங்ல வந்து உங்களுக்கு பசிக்கும் கண்டிப்பா நம்ம வந்து நார்மலா ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பசி கண்டிப்பா அந்த டைமிங்ல வந்து நம்ம கிரீன் டீ அப்புறம் வந்து Black coffee ஏதோ அந்த சுடு தண்ணி இந்த மாதிரி மட்டும் தான் குடிக்கணுமே தவிர வேற எதுமே சாப்பிட கூடாது நீங்க வந்து அந்த கிரீன் டீலாம் வந்து Black coffee இதெல்லாம் குடிக்கும்போது நம்ம வந்து sugar ஆட் பண்ணவே கூடாது இந்த ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போறோம் அது அந்த ஹெல்தியான ஃபுட்ஸ்ல வந்து நம்ம மைதா அப்புறம் சாக்லேட்ஸ் பிஸ்கட் அப்புறம் சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்க கூடாது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இருக்க கூடாது நிறைய வந்து பொரிச்சு சாப்பிற விஷயங்கள் வந்து நம்ம இருக்கவே கூடாது நான்வெஜ்லாம் வந்து சாப்பிடலாம் ஆனா வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது குழம்பா வச்சு சாப்பிடுங்க எண்ணெய் இல்லாம நம்ம வந்து எப்படி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து நம்ம 8 மணி நேரம் வந்து வந்து சாப்பிட போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் கணக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து காலையில வந்து 10 மணிக்கு சாப்பிடுறேன் அப்படி பாத்தீங்கன்னா சாயங்கால 6 மணிக்கு சாப்பிடுறேன் 11 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்கன்னா 7 மணிக்கு சாப்பிடலாம் 12 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்படினா 8 மணிக்கு சாப்பிடலாம் இத வந்து நீங்க எந்த கணக்குல நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அது வந்து நீங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் அது போக இப்போ வந்து ना फालो पड़ा एदन पाती पदनाष्टि वो काल वो ना 10 मणी की सापड़े ईवनिंग वो ना 6 मणि को ले नम्बर डिन्नर वो ना मुड़चिवे अन्नर वो नमक वो लाइटान फुटाइन ओट्सो इलेना अदा गोधम दोस इतमान एद हेल्तिया फुट वो लिमिटा नहीं वेट लॉस वो हेल्प पड़ो सब पे वो नईट शिफ्ट मारेवीन उल्टर पड़को आना पद नेर वो व्रतम एट मण नेर वो ना सापो वो கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் வந்து 10 மணி டு 6 மணி அந்த கணக்கு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு weight loss பண்றதுக்கு இந்த 10 மணி டு 6 மணிக்குள்ள வந்து நம்ம ஹெல்தியா ஃபுட்ஸ் எடுத்துக்க போறோம் இப்போ வந்து 10 மணிக்கு நான் சாப்பிடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஹெல்தியான ஒரு புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் தான் நான் வந்து எடுத்துக்கப்பேன் இப்போ நம்ம ஃபாஸ்டிங் இருக்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு காலையில நம்ம வந்து சாப்பிட போறோம் 10 மணிக்கோ இல்ல உங்களோட இஷ்ட கணக்குல நீங்க எப்பயோ ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல வந்து நம்ம ஹெவியா டபக்குறோம் பசிக்குதே அப்படினு வந்து சாப்பிட கூடாது ஏதாவது ஒரு லைட்டான ஒரு ஃபுட் எடுத்துட்டு
ஏதாவது ஒரு பாதாமோ ஒரு முந்திரியோ லைட்டாக சாப்பிட்டுட்டு இல்லைனா ஜூஸோ ஏதோ நம்ம தொண்டையை வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது நம்மளோட ஸ்டொமக் வந்து லைட்டாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா நம்ம சாப்பிட வேண்டியதை சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பழங்கள் நிறையா எடுத்துக்கோங்க, காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க, ஃபைபர் அதில் தான் ஃபைபர் நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையா இருக்க, முட்டை அப்புறம் வந்து மீன் மேக்கர் இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு ப்ரோட்டீன், இந்த மாதிரி பருப்பு வகைகள் இதுலலாம் வந்து நமக்கு நிறைய வந்து ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து அந்த மாதிரி உணவுகளை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அது போக ஜங்க் ஐட்டம்ஸ், சுகர் ஐட்டம், பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க, இப்போ வந்து நார்மலாக 5 kg இந்த மாதிரி குறைக்கிறோம்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஈவினிங் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 hour கண்டிப்பாக நடக்கணும். நடந்தால் தான் நமக்கு வந்து நம்மளோட பாடி வந்து நல்லா வந்து ஏதாவது ஒரு கொழுப்புகள் கரையிறதுக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து கைகளில், கால்களில், வயிறில் இந்த மாதிரிலாம் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், தனியாக அப்படி தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற எக்ஸசைஸை வந்து நீங்கள் மார்னிங் வந்து கொஞ்சம் இயர்லியராக எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சு நம்ம வந்து மார்னிங் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து தண்ணி குடிங்க. நான் எப்பயுமே எழுந்திரிச்சோடனே ஒரு 2 glass வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டொமக் வந்து நல்லா கிளியர் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். மார்னிங் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஈவினிங் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து நடங்க. நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நடப்பேன், வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்கே தோணுதோ ஒரு மணி நேரம் எப்படியாவது நீங்கள் வந்து நடந்துக்கோங்க. ஒரு ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி நடந்தீங்கன்னா உங்களால் நடக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எந்த இஷ்ட கணக்கில் எடுக்கிறீங்களோ தெரியாது, அந்த 8 hours வந்து நம்ம சாப்பிட போகிறோம். வந்து பிரித்து பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 hours அப்புறம் சாப்பிட்ற மாதிரி, 2 hours அப்புறம் அப்படி இந்த மாதிரி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும், நல்ல ஒரு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 chapati எடுத்துக்க போகிறீங்கன்னா 2 chapati எடுத்துக்கோங்க. நிறைய வந்து காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 100 gram அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா நிறைய வந்து காய்கறிகள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடை வந்து வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலையை வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் உங்களுக்கே தெரியும், அதை மாதிரி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க. நிறைய கம்பு தோசை, கோதுமை தோசை, அப்புறம் கேழ்வரகு தோசை இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ், வாக்கிங், அப்புறம் டயட்டு அந்த சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் விரதமாக இருக்க டயத்தில் விரதமாக இருக்க போகிறோம். அந்த விரதமாக இருக்க டைமிங்கில் நிறையா தண்ணி அப்புறம் க்ரீன் டீ இந்த மாதிரி குடிக்கும்போது நிறைய வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து டயட் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியாது, 1 weekly வந்து பழகிடும். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றோம், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றோம், கொஞ்சம் நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். இப்போ நான் வந்து 6 மணிக்கு நான் சாப்பிட்றேன்னா அப்போ இந்த 7-8 மணிக்கு நம்ம வாக்கிங்லாம் போயிட்டு வந்து தூங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி நேரம் வந்து தூக்கத்திலே போயிடும். அப்போ மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் லைட்டாக பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 10 மணிக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரியே தெரியாது. இது ஒரு நல்ல ஒரு டயட் பிளானாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரு 1200 calories வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓவர் கலோரிஸ் எடுத்தாலுமே நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. சாப்பிட்லாம், ஹெல்த்தியான ஃபுட்ஸை லிமிட்டடாக நம்ம ஸ்டொமக் வந்து ஓகே பசி அடங்குற அளவுக்கு தான் சாப்பிடணும். ஓவராக வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, அப்படின்னா நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸ்டொமக் ஃபீலிங் லைட்டாக நம்ம ஸ்டொமக் ஃபுல்லாக பசி அடங்குற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸாக இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்றது கண்டிப்பாக குடிக்காதீங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது, குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. குடிக்காமல் நீங்கள் வந்து இந்த க்ரீன் டீ இந்த மாதிரி, பிளாக் காஃபி இந்த மாதிரி சுகர் சேர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு மனசுக்குள்ளே வந்து நீங்கள் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி இருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். நானும் அப்படி தான் நினச்சி ஃபாலோ பண்ணி 5 kg வந்து ஸ்டார்டிங் குறைச்சி ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய வந்து நான் டயட் வந்து ஃபாலோ பண்ணேன், அதெல்லாம் பத்தி ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வெயிட் வந்து லாஸ் பண்ணாம ஒரு 2 years வந்து நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வெயிட் வந்து ஏறிச்சு.
ஆனா 2 இயர்ஸ் வரை ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து அதோட இதெல்லாம் தோணவே இல்லை. நான் வந்து நார்மலா இருப்பேன், வயிறு மட்டும் அதிகமா இருக்கமா இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு எல்லாருமே கேட்பாங்க பிரெக்னண்டியா இருக்கியா அப்படிலாம் கேட்பாங்க, எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல நான் வந்து சொல்வேன் என்னோட பையன் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கே வந்து தோட ஆரம்பிச்சிச்சு. கண்ணாடியை பார்க்கும்போது நம்மளாம் இப்படி இருந்தோமே, இப்படிலாம் இருக்கும்போது ரொம்பவே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஃபீல் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் வெறித்தனமாக அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பேன். என் கூட பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு வந்து என் கூட செய்வாங்க, எக்ஸசைஸ் எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்களால டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து மனதில் வந்து ஒரு இதுவாக ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கலை. நான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன், அவங்க சொல்லுவாங்க ஏதாவது வந்து கொடுப்பாங்க, அப்போலாம் அவங்க வீட்டில் செஞ்சேன் அப்படின்னு கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து அந்த கலோரிஸ்குள்ளே வந்து 1200 கலோரிஸ்குள்ளே வந்து பொரி எல்லாம் சேர்க்காம அந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம். அந்த நிறைய நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், ஹெல்த்தியான உணவுகள் வந்து எப்படிலாம் வந்து நம்ம பிடிச்ச உணவுகள் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்றதை பற்றிலாம் நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்த குட்டியை ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.